வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸோட நான் உரையாடி ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான கைடன்ஸ், அட்வைஸ் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் இதையும் சுட்டி காட்டியிருக்கேன். சரியான பாதை என்ன அதையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் விளக்கியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது அந்தளவுக்கு யாரும் பேசுறதில்ல, ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கு. சரி, நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில், அதாவது யூபிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், பொதுவாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனில் பெற்றோர்களினுடைய பங்கு. நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது சிவில் சர்வெண்ட்டாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய லட்சியம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லட்சியமாகவும் இருக்கும். அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க, அக்கறை வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு அந்த வெறி முனைப்பு எல்லாம் இவங்களுக்குமே இருக்கும். ஆனால் இதில் உத்து பார்த்தோன்னா நிறைய பெற்றோர்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க பிள்ளைகளுடைய டவுன்ஃபால், அதாவது தோல்விக்கு அவங்களே ஒரு காரணமாக இருக்காங்க. இதுதான் உண்மை. டீச்சராக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை பல வருடமாக கவனிச்சுட்டு வரேன். அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள், இதனால் கேப்பபிள் கேண்டிடேட்ஸ் அந்த பையனையோ பொண்ணையோ சும்மா விட்டாலே அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய சில மிஸ்டேக்ஸ்னால, இந்த கேண்டிடேட்ஸ்னால கடைசி வரைக்கும் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆக முடியாமல் போயிடுது. ஒரு சில சுவாரஸ்யமான சில சம்பவங்களை நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மா சிவில் சர்வெண்ட்டாக இல்லை, குறைஞ்சது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருந்தாருன்னா இந்த எக்ஸாம் பற்றி எனக்கு சொல்லியிருப்பார், அவேர்னஸ் இருந்திருக்கும், எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு இல்லையே அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே நீங்கள் நினைப்பீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற விஷயங்கள் ஒரு டீச்சராக ஒரு ஆதங்கத்தோடு நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு உரிமையோடு ஷேர் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இந்த மிஸ்டேக்ஸை பெற்றோர்கள் உணரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம். சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், மோர் தென் 11 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ டீச்சர், பல்வேறு விதமான பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். நிறைய கேட்டகரிஸாக அவங்கள பிரிக்கலாம். ஆனாலும் ஒரு 3-4 விதமான பேரண்ட்ஸ், அதான் விதம் அப்படின்னு சொல்கிறது, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க இதை வச்சு நான் சொல்கிறேன். சில பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க பிள்ளைகளை எப்படியாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், ஒரு வெறி இருக்கும். ஆனால் உத்து பார்த்திங்கன்னா, இதில் இவங்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னும் அவங்க நினைப்பாங்க. சில பேரண்ட்ஸ் நான் கவனிச்சிருக்கேன், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பிளான் கொடுத்துருப்போம், சொல்லி கொடுத்துருப்போம், அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் கொடுத்து நீ இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்போம், ரெகுலராக நீ வந்து ரிப்போர்ட் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசங்களை டைவர்ட் பண்ணி அவங்களா சில ஆக்டிவிட்டீஸை அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தனியாக என் பிள்ளைக்கு சில ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன், நான் ஒரு டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் தனியாக ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய பெற்றோர்கள் பார்த்துருக்கேன். இது ரொம்ப மோசம் என்னென்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதையும் நான் கவனிச்சிருக்கேன். அந்த பையனுக்கு சில ஆக்டிவிட்டி பண்ணு அப்படின்னு சொன்னால், அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி அந்த பேரண்ட்டு உட்காந்துக்கிட்டு மறுபடியும் என்சிஆர்டி புக் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த அவர் வந்து மனப்பாடம் செய்ய வைப்பார். இந்த மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட நான் நேராகவே பேசியிருக்கேன், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பையன்கிட்ட நாங்கள் கொடுத்த ஆக்டிவிட்டி வேறு, அவர் நிறைய ஆக்டிவிட்டீஸை பண்ணணும், ப்ராக்டிக்கலாக இறங்க வேண்டிய வேலை இது, இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ் வரைக்கும் கெயின் பண்ண நாலேஜை வேறு மாதிரி அவர் இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நேரம், இது ஹெவியாக ப்ராக்டிஸ் தேவை, நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்டால் அவங்ககிட்ட பதில் எப்படி வரும்னா, இல்லை சார் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதன்படி நான் சொல்லித்தரேன் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களால செலக்ட் ஆகவே முடியல. இந்த மாதிரியும் இருக்காங்க பேரண்ட்ஸ். இன்னொரு கேட்டகரி, இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும். இதில் ஒரு சில பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 முன்னாடி நான் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவில் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரீயாக கிளாஸ் நடத்துவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நடத்துவாங்க.
அதனால் கிளாஸ் எடுக்கும்போது அங்கே ஒரு ஃபாதர் வராரு. பிரேக் அப்போ நாங்கள் வெளியே வருவோம். அப்போது அந்த பேரண்ட் என்கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு எப்படி ஒரு 60 வயசு மேலே இருக்கும். அவர் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் பையன் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். நாங்கள் பிரேக் வெளியே வரோம். ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. சாப்பிடும்போது அவர் என்கிட்ட பேசுகிறார், சார் நீங்கள் நல்லா எடுக்கிறீங்க, கிளாஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நான் ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் சார், தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். நான் நினச்சேன் அவர் சைட்லேருந்து ஏதோ இன்புட் ஷேர் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமினேஷனில் என்னென்ன கேள்விகளை அரசு கேட்பாங்க, அதாவது அந்த யூபிஎஸ்சியோ இல்லை வேறு ஏதாவது ஏஜென்சியோ கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் லிஸ்ட்டு பண்ணி எல்லா பசங்களுக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குமே அப்படின்னு கேட்டார். அவரே கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருக்கும் அவரோட சன்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும், அவர் சன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ இவர் எப்படி கைட் பண்ணணும் சொன்னேன், ஆனால் எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரா அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. இந்த மாதிரி கேட்டகரிஸ் கூட ஓரளவு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஹையஸ்ட் கேட்டகரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸில் ரொம்ப ஹை போஸ்டில் இருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க சிவில் சர்வீஸில் வரமாட்டாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருவாங்க சிவில் சர்வீஸில். அது இல்லாமல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், இன்னும் சில ஹையர் போஸ்டில் இருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் இவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளை தப்பாக கைட் பண்ணி கொண்டு போவாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சில ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ்ஸில் பார்த்திங்கன்னா சீனியர் போஸ்ட்டில் இருப்பாங்க, ஐஏஎஸில் சீனியர் போஸ்ட்டில் இருப்பாங்க. ஒரு சில பேர் குரூப் ஒன் மூலமாக ஐஏஎஸோ ஐபிஎஸ்ஸோ ஆகிருப்பாங்க. அவங்க அந்த பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ டிகிரி முடிக்கும் பொழுது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாமினேஷன் எழுதி நீ செலக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு காலத்தில் இப்படி தான் செலக்ட் ஆனேன். நான் டிகிரி முடிக்கும் போது சைட்லேயே டெய்லிக்கும் புக்கு வச்சு படித்து, அதில் நியூஸ் பேப்பர் வாங்கி, அதுக்கு பேக் சைடில் ஜிகே க்வெஸ்சன் இருக்கும், அதெல்லாம் படித்து நான் செலக்ட் ஆனேன். நீயும் அந்த மாதிரியே செலக்ட் ஆகிடு. ஒரு வருஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. செமஸ்டர் எக்ஸாம் முடித்த உடனேயே யூபிஎஸ்சி எழுதணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறத நான் நேராக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெற்றோர்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்னா, நான் அந்த காலத்தில் ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏதோ சும்மா புக் எடுத்து பார்த்தேன், செலக்ட் ஆகிட்டேன். இதே மாதிரி என் பையனும் செலக்ட் ஆகணும். நானே ஐஏஎஸ் ஆஃபீஸர், என் பையனை 8 மணி உட்காந்து படிக்கிறது, அவன் சூப்பர் மேன் மாதிரி செலக்ட் ஆகணும்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இது தப்பு. இவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை இவங்களே நாசம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அவர் 30 வருஷம் எடுத்து செலக்ட் ஆகிருப்பார். அந்த காலகட்டத்தில் காம்படிஷன் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்குன்னு எக்ஸாம் ஈஸின்னு அர்த்தம் இல்லை, அப்பயும் கஷ்டம் தான், ஆனால் காம்படிஷன் கம்மியாக இருக்கு, அவேர்னஸ் அந்தளவுக்கு இருக்காது. அது இல்லாமல் அந்த காலத்தில் அவர் படித்த அகாடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பார். ஒருவேளை அப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து அகாடமிக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. 5 மணி நேரத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டில் 5 மணி நேரம் உட்காந்து படிச்சிருப்பார். அது ஒரு 3 வருஷம் படிச்சிருப்பார். அதெல்லாம் அவருமே ஒரு 3-4 அட்டெம்ப்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் அவர் வந்து மைண்டில் வச்சுக்க மாட்டார். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இன்றைக்கி வந்து காம்படிஷன் அதிகம் இருக்குது. அல்லாமல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக அனாலிட்டிக்கலாக இருக்குது. ஆனாலும் அந்த காலத்தில் வச்ச எக்ஸாம் அந்த காலத்துக்கு அது டிஃபிகல்ட் தான், அந்த காலத்துக்கு அது அனாலிட்டிக்கல் தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி எஃபர்ட் போட்டு தான் ஆகும். ஆனாலும் இந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆங்ஸைட்டி ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்கன்னா, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கில்ட்டியாகவே ஆகிடும். என் அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, நான் ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் எழுதிட்டேன், என்னால் செலக்ட் ஆக முடியல அப்படின்னா கில்ட்டி ஃபீல் ஆகி டிப்ரெஷனுக்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. இந்த ப்ரெஷரில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் இன்னும் நிறையா படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, நிறைய அகாடமிஸ்லேருந்து படிக்கிறது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கி படிக்கிறது, இதை பண்ணி மைண்டு லாக் ஆகிடும். இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு சப்ஜெக்டில் கேள்வி கேட்டு எழுத சொன்னால் வேறு சப்ஜெக்ட்லேருந்து ஆன்சர் கொண்டு வருவாங்க. இவங்க கேப்பபிள், கண்டிப்பாக முடியும். அந்த அப்பா அம்மா ஃப்ரீயாக விட்டாலே இவங்க செலக்ட் ஆகலான்னா, அந்த அப்பா அம்மா பின்னாடி இது புஷ் பண்ணி விடுறதுனாலே இந்த ஆங்ஸைட்டினாலேயும் ப்ரெஷர்னாலேயும் அவங்களால செலக்ட் ஆக முடியாமல் போயிடும். அது இல்லாமல் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் சும்மா எழுதி செலக்ட் ஆகிடுவேன் இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், ரிசர்வேஷன் இருக்குது, அந்த பையன் செலக்ட் ஆனால், இவன் செலக்ட் ஆனால், இந்த மாதிரி அந்த கிடைச்ச வாய்ப்பை மதிக்காமல் ஏதோ ஒரு லாட்ரி மாதிரி சும்மா எழுதிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய சொந்த பிள்ளைகளையே
தப்பாக வழிநடத்தக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ்லேயோ வேறு ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகள் மேலே எப்படி ப்ரெஷர் போடுவாங்கன்னா, நான் லேர்ன் பண்ணி உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன், இந்த சேனல் மூலமாக வந்தவங்க, நம்ம யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த என்சிஆர்டி புக்கை எப்படி படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், எந்தெந்த பேராகிராஃப் படிக்கணும், எந்தெந்த பேஜ் படிக்கணும் சொல்லுங்கள், நான் அதை படித்து என்னோடய பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் சொல்லித்தரேன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி பேசுகிறதே தவறு, உங்கள் பையன் உங்கள் பொண்ணு அவங்க தான் எக்ஸாமினேஷனை கரெக்டாக புரிஞ்சு புக்கை எடுத்து அவங்க தான் படிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி சொல்லித்தரது சரி கிடையாது, அப்படியே நீங்கள் சொல்லித்தர நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி படிப்பை பார்க்குறது தப்பு, இந்த மாதிரி பேஜ் கணக்கு வச்சு புக்கு கணக்கு வச்சு நீங்கள் வந்து படிக்க சொன்னீங்கன்னா அவங்களால செலக்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டப்பனாக இருப்பாங்க, சில பேர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க விடவே மாட்டாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து முகத்தில் அடித்த மாதிரியே சொல்லியிருக்கேன், ஏன்னா அதுதான் தர்மம், அந்த ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சார் தயவு செய்து நீங்கள் உங்கள் பையன்கிட்ட இருந்து விலகிடுங்க, அதுதான் உங்கள் பையனுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய புண்ணியம்னு ஒரு சில பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் விட மாட்டாங்க, தொடர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வந்து தப்பாக வழி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்க உணரணும். அதே நேரத்தில் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க, டீமோட்டிவேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்காங்க. அதே போல் ஸ்டூடெண்ட் சைடையும் நான் சொல்லணும், நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சோம், சப்போர்ட் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, ப்ரெஷர் இருக்காது, நீ செலக்ட் ஆகு இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியும் அந்த மாணவர் பார்த்தீங்கன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டார், டிசிப்ளின்டாக இருக்க மாட்டார், ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கண்ட விஷயங்களை பண்ணுவார், ரெண்டு அகாடமி மாறுவார், ஆனால் எந்த அகாடமியும் யூஸ் பண்ண மாட்டார், அட்டம்ஸை வேஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது, ஸ்டூடெண்ட் சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நாம் அந்தளவுக்கு கவனிக்க மாட்டோம். நிறைய கேப்பபிள் கேண்டிடேட்ஸ் இதனால் வீணாக போயிடுறாங்க. நான் சொன்னது போல் சர்வீஸில் இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அவங்களே சீரழிச்சிடுறாங்க, இந்த தப்பை பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதே நீ ஆரம்பிச்சிரு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தப்பு, மெதுவாக ஆரம்பித்தா போதும், அப்படியே ஆரம்பிக்க சொன்னாலும் மிஞ்சி போனால் நியூஸ் பேப்பர் படி, அதை புரிஞ்சுக்கோ, நோட்ஸ் எடுத்து வை, பேசிக் புக்கிலேருந்து ஆரம்பி, இது போதும். ஆனால் சில பேர் எந்த எக்ஸ்டென்ட்க்கு போகிறாங்கன்னா ப்ரீ இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுன்னு சொல்கிறது, யூடியூப்பில் டாப்பர் பேசுகிறாரா அது கேளுன்னு சொல்கிறது, அவர் பண்ணுற மாதிரியே பண்ணுன்னு சொல்கிறது, அவர் வாங்கின புக்கு அப்படியே வாங்கன்னு சொல்கிறது, இது பெரிய தப்பு. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா வாய்ப்பு அங்கேயே இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறத பாசிட்டிவாக எடுத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்லதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க மைண்டு லாக் ஆகிடும், எக்ஸாமினேஷனை புரிஞ்சிக்க மாட்டாங்க, எக்ஸாமினேஷனை குவான்டிட்டியாக பார்ப்பாங்க, ஸ்பீடாக பார்ப்பாங்க, மேட் ரஷ்ஷாக பார்ப்பாங்க, அதை குவாலிட்டியாக பார்க்க மாட்டாங்க, நாலேஜாக பார்க்க மாட்டாங்க, அப்ளிகேஷனாக பார்க்க மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரு வேகமாக வெறியோட கண்ணா முன்னான்னு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களால செலக்ட் ஆக முடியாமல் போயிடும். அட்லீஸ்ட் விட்டுட்டு ஆகாது, லேட்டாக ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா கூட ஒழுங்காக படித்து செலக்ட் ஆகலாம். 30 வயசில் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா கூட 31 வயசில் 32 வயசில் செலக்ட் ஆகலாம். ஆனால் 16-17 வயசில் ஆரம்பித்து தப்பாக ஆரம்பித்து எல்லாத்தையும் குழப்பி அவங்க தப்பான பாதையில் போயிட்டாங்கன்னா திரும்ப கரெக்டான பாதையில் வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகிடும். வருவாங்க, ஆனால் வரும்போது அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்காது, ஃபெட்டீக் ஆகிடும். இந்த மாதிரி சேலஞ்சஸ் அதுக்கப்புறம் வந்துடும். அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கோங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில் நான் சொல்கிறேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் டீச்சராக நான் அட்வைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களை நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளை மீது ப்ரெஷர் போடாதீங்க. உங்கள் பிள்ளை ஏற்கனவே டிசிப்ளின்டாக இருக்கார், உண்மையாக இருக்கார், நல்லா படிக்கிறார் அப்படின்னா தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் செக் பண்ணுங்கள், அவரோட பேசுங்க, நம்பிக்கை வச்சு பேசுங்க, எப்படிப்பா படிக்கிற, ப்ராப்பராக ஃபீட்பேக் வாங்குறியா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறியா, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுற, இதெல்லாம் நீங்கள் பேசுங்க, ஒரு ஃப்ரெண்டாக பேசுங்க. தயவுசெய்து தவறாக உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்திடாதீங்க. நன்றி.